Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BBA, BCA and Viscom. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு அதிமுக விஷயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலை 11ஆம் தேதி அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் சார் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தது அது செல்லாது அப்படிங்கிறது அது மிக முக்கியமான தீர்ப்பு. அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் நீதிபதி அவர்கள் வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து படிச்சிருந்தார், இன்னும் முழு தீர்ப்பு வரல. ஸோ இந்த தீர்ப்பே வந்து அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற விஷயம் செல்லாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். நம்மளுடைய மூத்த நிருபர் திரு குரு அவர்கள் தான் இருக்கார். இந்த தீர்ப்பினுடைய சாதக பாதகங்கள் என்ன, ஓபிஎஸ் இபிஎஸ் அணி அடுத்த கட்ட நகர்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் நம்ம பலரும் வந்து எதிர்பார்க்காம இருந்தாங்க. இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக வரும் அப்படிங்கிறது தான் பலருடைய ஒரு கருத்தாக இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸுடைய கை ஓரளவுக்கு ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை தான் அதை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே. குறிப்பாக பார்க்க போனால் அவங்களுக்கு இடைக்கால பொதுச் செயலாளராக அவர் வந்து ஜூலை 11ஆம் தேதி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் நியமிக்கப்பட்டதும் அதன் பிறகு ஒரு தேர்தலும் வந்து நடத்துறதுக்கு ஒரு உத்தேசிச்சிருந்தாங்க. அது திரு பன்னீர் அவர்களோட சேர்ந்து ஒரு 4 பேரை வந்து அந்த பொதுக்குழுலையே நீக்கியிருந்தாங்க. அந்த விவகாரங்கள் இது எதுவுமே செல்லாது அப்படிங்கிறத நீதிமன்றம் இன்றைக்கி தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஜூன் 23ஆம் தேதிக்கு முன்னதாக என்ன ஸ்டேட்டஸ்கோ என்ன நிலைமையில் கட்சி இருந்ததோ அதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து கொடுத்துருக்க தீர்ப்பில் தெரியும். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள உட்பட்டு தான் இவங்க வந்து இனி அடுத்த பொதுக்குழுவே கூட்ட முடியும். ஜெயச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா நீங்க அடுத்த 30 நாளைக்குள்ள அறிவிப்பை வெளியிட்டு 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து நீங்க பொதுக்குழு கூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து தான் அந்த பொதுக்குழுவை கூட்ட முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மறுபடியும் திரும்ப பொதுக்குழு கூட்டுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் அது அவங்க ரெண்டு பேருடைய சமரச உடன்படிக்கை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பொறுத்து தான் அமையும். பட் அதுக்கான சூழல் வந்து இன்னொரு வரைக்கும் எதுவும் அமையல. ஸோ இன்றைய சூழலில் திரு எடப்பாடி அவர்கள் வந்து முன்னெடுத்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற அந்த விவகாரம் இன்றைய தீர்ப்புனால முற்றுப்புள்ளிக்கு, தற்காலிக முற்றுப்புள்ளிக்கு வைக்கப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்துக்கு தனி ஆணையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 1/5 அதாவது ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து ஒரு 1/5 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க பொதுக்குழு நடத்தணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் பீரியட் டைம் கொடுத்து 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் அப்போ பண்ணுங்க, அதையும் மீறி உங்களுக்குள்ள ஒரு சமரசம் எட்டப்படலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கோர்ட்டுக்கு வாங்க, அப்போ நாங்கள் உங்களை ஒரு ஆணையரை நியமிச்சு தரோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ வந்து இவங்க பொதுக்குழு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத இவங்க ரெண்டு சேர்ந்து தான் முடிவெடுக்க பண்ணணும். அந்த சேர்ந்து முடிவெடுக்கிறதுல தான் இப்போ இதற்கு இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த டிசம்பர் 1ஆம் தேதி வந்து அவங்க செயற்குழு நடந்துச்சு 2021ல. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து 2 தலைமையும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2 தலைமைக்கும் உள்ள தேர்தல் நடைபெற்று 1 ஓட்டு 2 பதவிக்கு 1 ஓட்டு அப்படிங்கிற முறையில் 2 பேரும் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க 2 பேருடைய ஒப்புதலின் பெயரில் தான், திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒப்புதலின் பெயரில் தான் கழக அமைப்பு தேர்தல்கள் வந்து வரிசை நடைபெற்றது. கிளைக்கழகத்திலேருந்து ஆரம்பித்து மாவட்ட செயலர் எலெக்ஷன் வரைக்கும் வரிசையாகவே நடைபெற்று முடிஞ்சிச்சு. அந்த தேர்தல்களுக்கில் ஜெயித்தவங்க அத்தனை பேருக்குமே வந்து பொதுக்குழுவில் வச்சு அதை ரேட்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போது இன்னைக்கு ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23ஆம் தேதி வந்து நடந்திருக்க பொதுக்குழுவுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டஸ் கொண்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொதுக்குழுவில் டேபிள் பண்ணதே செல்லாது. செல்லாது. ஓகே. ஆக்சுவலாக அந்த பொதுக்குழுவே செல்லாது இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. அதனால தான் ஜூலை 11ஆம் தேதியே நடத்தினது. ஸோ இப்போ இவ்வளவு நாள் கழக அமைப்பு தேர்தல்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பதவிகளை இன்னேற வரைக்கும் இன்னைய சூழலுக்கு இன்னைய தீர்ப்பு அவங்களுடைய பதவிகள் வந்து ரேட்டிஃபை ஆகல. ஸோ இப்போதைக்கு இந்த கட்சியில் வந்து பதவின்னு இருக்கிறது இந்த 2 பதவி. 2 பதவி தான். நிரந்தர பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பதவிகள் மட்டும்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்புனால அப்படியே நிரந்தரமா அப்படியே ஸ்டேட்டஸ் ஆகுது. இது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற விவகாரத்துக்கு மிகப்பெரிய சறுக்குதல் தான். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்னு வந்து அந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற விவகாரத்துக்கு தற்காலிகமா ஒரு பெரிய தடை போட்டு வச்சுட்டாரு, ஒன்னு. ரெண்டாவது தேவர் ஜெயந்தி வருது. அந்த தேவர் ஜெயந்தி வரும்பொழுது கழக பொருளாளர் அப்படிங்கிற அடிப்படையில இவர் வந்து வருஷம் கையெழுத்து போட்டு அந்த தங்க கவசத்தை எடுத்து திரு பேங்க்ல இருந்து எடுத்து தேவர் திருமகனாருடைய சிலைக்கு வந்து கொடுப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க.
அது வந்து இந்த தடவை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு போயிட போகுது அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருந்தாரு. இப்ப அதுக்கு வந்து அந்த அச்சம் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. இப்ப இவர் தான் கையெழுத்து போடணும். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா உடனடியா வங்கிகளுக்கு எல்லாம் கடிதம் எழுதுவாரு. நான் தான் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் இணைச்சு, நான் தான் வந்து கழகத்தினுடைய பொருளாளர், ஸ்டேட்டஸ்கோ கண்டி பண்ண சொல்லி சொல்லிடுச்சு, அதனால இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா வங்கிகள் எந்தெந்த வங்கிகள்லாம் அதிமுக அக்கௌண்ட் இருக்கோ எல்லா வங்கிகளுக்கும் கடிதம் எழுதுவாரு. இந்த தேவ ஜெயந்தியை ஒட்டி அந்த தங்கக்கவசத்தை எடுத்து வெளியே கொடுக்கக்கூடிய பொறுப்பை வந்து தனக்கு எடுத்துக்குவாரு. சென்டிமெண்டா அவர் வந்து அவர் எடுத்துக்குவாரு. இது ரெண்டு தான் இப்ப இவருக்கு எடுத்துக்கவே தற்காலிக வெற்றின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க இந்த ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடந்த பொதுக்குழுல இவங்க 4 பேரும் நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவரோட தொடர்புல இருந்த பல பேரும் நிக்கிறாங்க எடப்பாடி கேம்ப்ல. இவர் பதிலுக்கு என்ன பண்றாருனா எடப்பாடி பழனிசாமியையும் நிக்கிறாரு. தொடர்ச்சியா 20-30 பேர் நிக்கிறாரு, புதுசா நியமனங்கள் பண்றாரு, மாவட்ட செயலாளர் நியமனம் பண்றாரு. இது எதுவுமே இப்ப செல்லாது. அப்போ பன்னீர் அவர்களை நம்பி மறுபடியும் திரும்ப வந்திருந்த பல பேர் மாவட்ட செயலர் போஸ்டுக்கு வந்து நியமனிக்கப்பட்டிருக்க பல பேரும் வந்து இப்போ நிராதரவாதான் நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் மாவட்ட செயலர்கள் வந்தார்களோ கழக அவங்க தான் தொடர்வாங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு பங்கு ஆதரவு பார்க்கும்போது அதிகப்படியான ஆதரவு இவருக்கு இருக்கு, இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ அதை வச்சுட்டு அவங்க மறுபடியும் நீதிமன்றம் போனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிற கேள்வி தான். அங்கே தான் இப்போ எடப்பாடி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிற இக்கனாவே என்னன்னா இடத்துல அப்படியே பொதுக்குழுவை நீங்கள் கூட்டுறதா இருந்தால் கூட எங்கள் எழுத்து வேணுங்கிறது தான் அவருடைய சரம் சாரோட வாதமே அதுதான் தான். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரோட கையெழுத்தும் இல்லாமல் நீங்கள் வந்து பொதுக்குழுவே கூட்ட முடியாதுங்கிறது தான் அவருடைய வாதம். 1/5 பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து கொடுக்கலாம், பட் அதில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து தனக்கு இருக்கிறதா பன்னீர் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி கேம்ப்ல திரு ஜெயக்குமார் அவர்கள் சண்முகம் அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/5 உறுப்பினர்கள் வந்து தலைமை கழகத்துக்கு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் லெட்டர் கொடுத்தாலே போதும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சம்மதிக்காவிட்டாலும் கூட பொதுக்குழுவை நடத்துவதற்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தார்மீக அடிப்படையாக அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்னு இந்த இன்னைக்கு கிடைத்திருக்க தீர்ப்புக்கு ஆப்போசிட் அப்பீல் போறது பெஞ்சுக்கு அப்பீல் போவாங்க. அப்பீல் போற மாதிரி பிளான்ல இருக்கிறாங்க, அதுக்கான டிஸ்கஷன் இப்ப போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அப்பீல வந்து ஹைகோர்ட் அட்மிஷனுக்கு ஏத்துக்கிட்டு அவங்க அதை விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாசம் அப்படியே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எப்போ ஒருங்கிணைப்பாளராக அங்கே அந்த போஸ்ட்ல வந்து பன்னீர் திறந்துட்டு தான் இருப்பார். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது, அது அப்படியே போயிட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இவங்க இடைக்காலமாக வந்து அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க தீவிரப்படுத்த பார்க்குறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து தீவிரப்படுத்தப்பாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னீர் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்க பட்சத்தில் இன்னைக்கு எடப்பாடி கேம்ப்ல வந்து சில அதிருப்தியாளர்கள் அங்கேருந்து ஆட்கள்லாம் இங்கே வைத்தியலிங்கம் தலைமையில் நான் இங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா கேள்விப்படுறோம். அவங்க பேசி இந்த சைடு வர சொல்லலாம், அப்படி 1-2 பேர் வரலாம், அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா என்ன மாதிரி அதை ஈக்குவேஷன் மாறப்போகுதுங்கிறது தெரியல. வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இதில் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, இந்த நீதிபதியோட முழு தீர்ப்பு இன்னும் வரலனோ அப்படியே அப்லோட் பண்ணல, வந்ததுக்கப்புறம் இன்னுமே என்ன டீட்டெயிலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம. ஆமாம், விஷயம் அவங்க இப்போ அவங்களோட ப்ரேயரே என்னன்னா ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொண்டபோது ஜூலை 11ஆம் தேதி நடந்திருக்க அந்த பொதுக்குழு சம்மந்தமாக மட்டும் விசாரிங்க, உங்கள் கட்சியோட எல்லா விவரத்தையும் என்கிட்ட கொண்டு நீதிபதியே சொல்லிட்டு அதை பற்றி மட்டும் வாதங்களை முன்வைங்க, வாதங்களை முன்வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தரப்புலேருந்து அவங்க தரப்புலேயும் மூத்த வழக்கறிஞர்கள் பல பேர் வந்து போய் வாதாடினாங்க. அந்த 11ஆம் தேதி பொதுக்குழுவுக்கு நடத்துறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லைங்கிறது தான் அங்கே கேஸே. ஓகே. அந்த கேஸை வச்சு தான் அந்த வாதத்தின் அடிப்படையில் இப்போ தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ முழு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தான் ஜட்ஜை வந்து எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்கிறது முழு விவரம் தெரியும். இப்போ இன்ஷியலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது அங்கே வழக்கு முடிங்க அப்படிங்கிறாங்க, விசாரிச்சு முடிங்கிறாங்க, விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்து மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க, இல்ல அப்பீல் போகும்போது உச்ச நீதிமன்றம் போவாங்களா, இல்ல இரட்டை நீதிபதி போவாங்க. இந்த வழக்கை வந்து இந்த பிரச்சனையை உயர் நீதிமன்றத்திலேயே வச்சு விசாரிச்சு முடிச்சுக்கோங்க, என்கிட்ட ஏன் கொண்டு வர்றீங்கன்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி தள்ளிவிடுது. ஸோ அப்போ வந்து எடுத்தோடனே டப்புன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது, இவங்க படிப்படியாக தான் போயாகணும். எடப்பாடி கேம்பஸ் சொல்கிறேன், சரி அவங்க வந்து பெஞ்சுக்கு போயிட்டு அவங்க அப்பீல் போடலாம். அந்த அப்பீல ஒருவேளை அட்மிஷன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, இனிஷியல் ஸ்டேஜில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு எவ்வளோ காலம் போகுதுங்கிறது தெரியாது. ஓகே. அதான் முன்னாடி வந்து நம்ம இதே இடத்துல வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு சரி எதிராக ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் இரவோட இரவாக வந்து எல்லாமே மாறிச்சு. அதை பார்த்தோம்,
இப்போ மீண்டும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே வந்து அரசியலை எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு விஷயம் தான். சரியாக சொல்லணும்னா 2 மாத காலகட்டத்தில் அதிமுக இவ்வளோ கலவரங்கள் நடந்திருக்கு. June 15-16 வாக்கில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. August 17 இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ தீர்ப்பு அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய இந்த தீர்ப்பு குறித்தான உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கீழே பதிவு பண்ணுங்க. குறிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு அதான் இந்த சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்க. நம்முடைய விகடன் வெப்சைட்லேயும் ஜூனியர்வுடன் இதிலையும் இந்த தீர்ப்பு குறித்தும் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும் ரொம்ப விரிவாக நம்ம எழுதியிருக்கோம். அதையும் படிச்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்குங்க. நன்றி. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admission open for BCom, BSc, BBA, BCA and Viscom. Apply now.